ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் வீடியோ கிளாஸ் நம்பர் 1 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் கிளாஸ் 2. ஆல்ரெடி அந்த கிளாஸ் 1ல வந்து 1 to 6 வந்து நம்ம பார்த்திருந்தோம். இப்போ இந்த கிளாसेसல நம்ம என்ன ஷார்ட்கட் வீடியோ நம்பர் பார்க்க போறோம்னா 7 to 16 வரைக்கும் பார்க்க போறோம். ஆல்ரெடி அந்த அந்த ஷார்ட்கட் வீடியோ கிளாஸ் நம்பர் 1ல வந்து மிக்ஸ்ட் क्वेश्चंस பார்த்திருந்தோம். இப்போ நம்ம இந்த வீடியோ கிளாஸ்ல பார்க்க போறது எல்லாமே only average related क्वेश्चंस மட்டும் தான் பார்க்க போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் averageங்கற டாபிக்ல இருந்து தான் நம்ம இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போறோம். averageனா தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்னா சராசரின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த averageங்கற டாபிக்ல இருந்து 2 சம்ஸ் பார்த்திருந்தோம். அந்த ரெண்டு சம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த TNPSC, SSC, ரயில்வே இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல எல்லாம் அந்த 2 டைப்ஸ் தான் அதிகமா கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த averageல இருக்க ரிமைனிங் டைப் ஆஃப் क्वेश्चंस எப்படி இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல சால்வ் பண்றது அப்படிங்கறத நாம இந்த வீடியோ கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 7. இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25 எண்களின் கூட்டு சராசரி 190. பின்னர் ஒவ்வொரு எண்ணிலும் 8 ஐ கூட்டினால் கிடைக்கும் புதிய எண்ணின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப டோட்டலா ஃபர்ஸ்ட் எவ்வளவு நம்பர் இருக்கு? 25 நம்பர் இருக்கு. அதோட एवरेज 190 னு சொல்லிருக்காங்க. இத நம்ம நார்மலா எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா 25 into 190 போட்டீங்கன்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல இருந்த சம் கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு நம்பர் கூட நம்ம எந்த நம்பர் ஆட் பண்றோம்? 8 வந்து ஆட் பண்றோம். அப்ப 25 into 8 போட்டீங்கன்னா இப்போ நம்ம அந்த அடிஷனல்ல 8 ஆட் பண்றதனால ஒரு சம் கிடைக்கும். அப்ப ரெண்டு சம்மே ஆட் பண்ணிட்டீங்கன்னா நியூ சம் கிடைச்சிரும். டோட்டலா எவ்வளவு நம்பர் இருக்கு? 25 நம்பர் இருக்கு. அப்ப 25 ஆல் டிவிசிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? நியூ एवरेज கிடைச்சிரும். இப்படி தான் நம்ம நார்மலா சிம்பிளிஃபை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி क्वेश्चन அப்படி சால்வ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய நீடே இல்ல. சோ அதாவது என்னன்னா நீங்க இந்த क्वेश्चनல பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிலும் 8 ஐ கூட்டினால் 8 இஸ் ஆடட் டு எவ்ரி நம்பர். இந்த மாதிரி லைன்ஸ் இருக்கான் மட்டும் பாருங்க. ஓகேவா? ஒவ்வொரு எண்ணிலும் என்ன பண்றாங்க? 8 கூட்டுறாங்க. அப்ப ஆல்ரெடி இருக்கிற சராசரி என்ன? 190. அப்ப அது கூட எந்த நம்பர் ஆட் பண்றோமோ அந்த நம்பரை டைரக்டா ஆட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் இதுக்கான சொல்யூஷன். அப்ப 190 இருக்கு. அப்ப 8 தான் ஆட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணா போதும்? ரெண்டே ஆட் பண்ணா 198. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 198 தான் கரெக்டான ஆன்சர். இப்ப நெக்ஸ்ட் சம் போயிடலாம். அடுத்தது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 8. ஆல்ரெடி 12 எண்களின் சராசரி வந்து 20னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு எண்ணை 6 ஆல் பெருக்குறாங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அப்ப 20 into 6 எவ்வளவு வரும்? 120. அப்ப நெக்ஸ்ட் ஒண்ணுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 120 தான் கரெக்ட்டான ஆன்சர். அடுத்து ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 10. இதுல என்ன சொல்லிருக்காங்க? 30 எண்களின் சராசரி 16னு சொல்லிருக்காங்க. ஒவ்வொரு எண்ணை என்ன பண்றாங்க? 4 ஆல் வகுக்குறாங்கன்னு சொல்லிருக்காங்க. அப்ப டைரக்டா என்ன பண்ணிரலாம்? ஆல்ரெடி இருக்கிற एवरेज என்ன? 16. அப்ப 16 என்ன பண்ணா போதும்? 4 ஆல் டிவிசிபிள் பண்ணீங்கனா போதும். அப்ப ஆன்சர் என்ன? 4 தான் கரெக்ட்டான ஆன்சர். அப்ப இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस வந்துச்சுனாவே என்ன, சோ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணையும் கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஆவரேஜ் கூட அந்த நம்பரை ஆட் பண்ணிருங்க. ஒவ்வொரு எண்ணையும் கழிக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா டைரக்டா அந்த ஆவரேஜ் கூட சப்ராக்ட் பண்ணிருங்க. அதே மல்டிபிள் பண்ண சொன்னா டைரக்டா ஆவரேஜ் கூட மல்டிபிள் பண்ணிருங்க. டிவைட் பண்ண சொன்னா டைரக்டா அந்த ஆவரேஜ் கூட டிவைட் பண்ணிருங்க. இவ்வளவுதான் இதுக்கான ஷார்ட்கட். இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுனாவே பார்த்த உடனே சால்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின் TNPSC, ரயில்வே, SSC எக்ஸாம்ல ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 11. இதுல என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா சராசரி கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த சராசரியோட பேசிக் கான்செப்ட் நம்ம பார்த்தலாம். சராசரினா எப்படி கண்டுபிடிக்கணும்னா கூட்டுத்தொகை பை எண், அதாவது ஆவரேஜ்ங்கிறது சம் பை எண். சம்னா என்ன? பர்டிகுலர் நம்பர்ஸ் கொடுத்து ஆவரேஜ் கேட்டாங்கன்னா அந்த எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ணீங்கன்னா அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ்னு சொல்லுவோம். அப்ப இதுல சராசரி தானே கேட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணிடக்கூடாது? இங்க இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டோட்டல் எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் டிவிசிபிள் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கூடாது. எதனாலனா இந்த மாதிரி கொஸ்டின் அப்படி இந்த நார்மலா நம்ம ஆவரேஜ்ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற நீடு கிடையாது. சோ எதனாலன்னு பாத்தீங்கன்னா இதோட டிஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க. 2ல இருந்து 4க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? 2. 4ல இருந்து 6க்கு +2 அகைன் எல்லாமே என்ன இருக்கு? டிஃபரன்ஸ் எல்லாமே 2ல தான இருக்கு. அப்ப சேம் டிஃபரன்ஸா தான இருக்கு? சேம் டிஃபரன்ஸ் ஆர் சேம் இன்டர்வல் அப்படினு சொல்லுவோம். ஓகேங்களா? பொது வித்தியாசம்னு சொல்லுவோம். சேம் இன்டர்வலா இருந்துனா ஆவரேஜ்ங்கிறது என்னன்னா மிடில் நம்பர் தான் ஆவரேஜ். ஓகேவா? அப்ப இந்த இதுல நடுவுல என்ன நம்பர் வருமோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆவரேஜ்னு சொல்லுவோம். அதை விட்டுட்டு எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பரால் டிவிசிபிள் பண்ணி நம்ம எக்ஸாம் டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது.
இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா TNBC குரூப் 1ல கேட்டிருக்காங்க 2019ல एक्चुअली அது குரூப் 1 லெவல்ல கேக்குற சம்ஸ் கிடையாது ரொம்ப பேசிக்கான क्वेश्चन தான் இருந்தாலும் அது குரூப் 1 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க புரிஞ்சதா இந்த குரூப் 1 எக்ஸாம்ல இந்த மாதிரி क्वेश्चंस அதிகமாக கேட்டுட்டே தான் இருக்காங்க அப்ப இந்த இந்த மாதிரி क्वेश्चनலாம் உங்களால பார்த்த உடனே சால்வ் பண்ணிர முடியும் ஓகேவா அப்ப சேம் இன்டர்வல்ல இருக்கும்போது एवरेजனா எப்படி கண்டுபிடிக்கணும் மிடில் நம்பர் தான் एवरेज இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் एवरेज ஆஃப் கான்சிகுடிவ் நம்பர்லயும் एवरेजங்கிறது என்னன்னா மிடில் நம்பர் தான் एवरेज ऑफ कॉन्सिक्यूटिव नंबर ना तमिल लेने ना तोड़चियाँ ने इनगरीन सरासरीन कुर्तुम डालो नाडुवलेर का नंबर था ना मेनुन सुलो सरासरीन सुलो किंगम द बेसिक पॉइंट बड़े तेरजा पदो ये ना तोड़चियाँ ने इनगर ना भें आपको इन्ना दार को सेम इंटरवल था ना रुको इधर एंड में ओरे पॉइंट था ओरे मीनिंग ले था उनको वरो அப்ப இந்த क्वेश्चनை டைரக்டா சால்வ் பண்ணிரலாமா இப்போ இல்ல மிடில் நம்பர் என்ன இந்த இடத்துல மிடில் நம்பர் இந்த சைடு 4 நம்பர் போயிடும் அந்த சைடு எவ்வளவு நம்பர்னா अगेन 4 நம்பர் போயிடும் அப்ப 8 க்கு 10 க்கு இது டிஃபரன்ஸ் 2 ல தான இருக்கு அப்ப மிடில் என்ன நம்பர் வரும் 9 வரும் உங்களால டைரக்டா இப்ப மிடில் நம்பர் கண்டுபிடிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுனா எப்படி நீங்க இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணனும்னா என்னால சேம் இன்டர்வல் தெரியுது அதனால என்னால மிடில் நம்பர் எதுன்னு சொல்ல முடியல அப்படினா ஃபர்ஸ்ட் நம்பரை லாஸ்ட் நம்பரை ஆட் பண்ணிட்டு டிவிசிபிள் பை 2 பண்ணினா போது அதுதான் एवरेज ஓகேவா அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன 2 லாஸ்ட் நம்பர் என்ன 16 அப்ப 2 + 16 என்ன வரும் 18 18 பை 2 என்ன ஆன்சர் 9 சோ இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்ணினா நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த ஷார்ட்கட் மெத்தட்ல உங்களால ஈஸியா அப்ரோச் பண்ணிர முடியும் நெக்ஸ்ட் இதுல இன்னொரு क्वेश्चन பார்க்கலாம் ஒரு 5 எண்களோட சராசரி வந்து 11 அப்படினு சொல்லிருக்காங்க அப்படினா அதுல முதல் 3 எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ அந்த 5 எண்களையுமே பாருங்க 5 எண்களுமே என்னது தொடர்ச்சியான எண்களா தான இருக்கு ஏனா இதுல இருந்து +2 போட்டா இது வரும் இதுல இருந்து +2 போட்டோம்னா இந்த நம்பர் எல்லாமே டிஃபரன்ஸ் 2 ல சேம் இன்டர்வல் உள்ள நம்பரா தான் இருக்கு சோ அப்ப இந்த 11 ங்கறது என்னவா இருக்கும் மிடில் நம்பரா தான இருக்கும் அப்ப இதுல எது மிடில் நம்பர் x + 4 தான் என்னது மிடில் நம்பர் அப்ப x + 4 தான் என்னது 11 அப்ப x ஓட வேல்யூ என்னவா இருக்கும் +4 அந்த சைடு போச்சுனா மைனஸ் ஆயிடுமா அப்ப x ஓட வேல்யூ என்ன 7 இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் தி மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 3 அப்சர்வேஷன் முதல் 3 எண்களின் சராசரி கேட்டிருக்காங்க இந்த எல்லா நம்பருமே என்னது தொடர்ச்சியான எண்கள் தானா அப்ப அந்த ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ல மிடில் நம்பர் தான एवरेजா இருக்கும் அப்ப மிடில் நம்பர் என்ன x + 2 தான் மிடில் நம்பர் அப்ப இது இதோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணா அத என்னது இந்த முதல் 3 எண்களின் சராசரியா இருக்கும் அப்ப x ஓட வேல்யூ 7 னா x + 2 என்னவா இருக்கும் 7 + 2 9 அப்ப அந்த முதல் 3 எண்களோட சராசரி என்ன 9 இந்த மாதிரி இந்த சேம் இன்டர்வல்ங்கற இந்த லாஜிக் யூஸ் பண்ணீங்கன்னா நிறைய சமம் உங்களால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிர முடியும் சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 9 தான் கரெக்ட்டான ஆன்சர் இதே வந்து இதுல லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க அப்படினா x ஓட வேல்யூ 7 கிடைச்சதா அப்ப லார்ஜஸ்ட் நம்பர் என்ன x + 8 அப்ப 7 + 8 என்ன வரும் 15 அடுத்த क्वेश्चन ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 12 இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா முதல் NL எண்களின் சராசரியை கண்டறியவும் அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் N நேச்சுரல் நம்பரோட एवरेज என்னன்னு கேட்டிருக்காங்க இது வந்து TNBS குரூப் 1 2017ல கேட்டிருக்காங்க அதே மாதிரி இதே क्वेश्चन குரூப் 2 எக்ஸாம்லயே கேட்டிருப்பாங்க சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சோ இதே நம்ம நார்மலா என்ன பண்ணப் போறோம் சேம் இதே மெத்தட்ல தான் சால்வ் பண்ணப் போறோம் முதல் NL எண்கள் எழுதி இல்லமா NL எண்கள்னா என்னது 1 2 3 ஆதா இருக்கும் ஓகேவா சோ அப் டு இன்ஃபினிட்டிவ் இத தான் நம்ம நேச்சுரல் நம்பர்னு சொல்வோம் இப்போ நமக்கு முதல் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்ப லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் என்னா இருக்கும் ஓகேவா இப்போ NL எண்கள்னாவே என்ன வரும் +1 +1 தான வரும் அப்ப சேம் இன்டர்வல் தான சேம் இன்டர்வல்னா एवरेज எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் + லாஸ்ட் நம்பர் / 2 அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 1 லாஸ்ட் நம்பர் n சோ 1 + n / 2 அப்ப இதோட एवरेज என்ன 1 + n / 2 இதே ஆப்ஷன் எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா n + 1 / 2 னு கொடுத்திருப்பாங்க இத 1 + n / 2 னு சொல்லலாம் இல்ல n + 1 / 2 இத ரெண்டே அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப இதுகான ஆன்சர் என்னது n + 1 / 2 இதா இதுகான கரெக்ட்டான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 13 இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 11 ஆல் வகுபடும் அனைத்து 3 இலக்க எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க 11 ஆல் டிவிசிபிள் ஆகுற 3 டிஜிட் நம்பரோட एवरेज என்னன்னு கேட்டிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல அதிகமா கேக்குறாங்க ஓகேவா சோ அப்ப 3 டிஜிட் நம்பர் அப்ப ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன 100 ஓகேவா இப்போ 11 ஆல் டிவிசிபிள் ஆகுற ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன வரும் 110 தான் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இது 11 னால ஈஸியா சொல்லிட்டோம் இதே வேற நம்பர்னா ஒரு சில பேத்துக்கு குயிக்கா வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன லாஸ்ட் நம்பர் என்னன்னு சொல்ல தெரியாது அது எப்படி ஃபைண்ட் பண்றங்கறது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் சம்ல வந்து சொல்லி தரேன் இந்த சம் 11 னால நம்ம ஈஸியா டைரக்டா எழுதிடலாம் அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும் 121 இதே மாதிரி நம்ம என்ன பண்ணனும் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் வரைக்கும் எழுதிட்டு இருக்கணும் ஆனா அப்படி எழுதணுமா எழுதி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது ஏனா எல்லாமே +11 +11 தான் வர போகுது அப்ப சேம் இன்டர்வல் அதே லாஜிக் தானே அப்ப சேம் இன்டர்வல்னாவே என்ன தெரிஞ்சா போதும் ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர் தெரிஞ்சா போதும் एवरेज வந்து நம்ம குயிக்கா வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்ப டைரக்டா நம்ம என்ன பண்ணிரலாம் 11 ஆல் டிவிசிபிள் ஆகுற லாஸ்ட் நம்பர் எழுதிடலாம் 11 ஆல் டிவிசிபிள் ஆகுற லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன 990 தான் லாஸ்ட் நம்பர்
So, same interval logic use first number last number add panni divisible by 2 pattingna adha average appo okay va 10 add panna idu evlo aayirum 1000 aayirum appo 100 add panningna 1100 by 2 appo idukana average ana 550 da 11 all divisible agra 3 digit number oda average. Adutha question sorted video number 13 la second question. In the question, enna solirukanga 2 3 4 ala divisible agra 3 digit number oda average enna ketirukanga okay va idhe mari question da nama last ah paatho adha enna paathom paathina 11 ala divisible agra 3 digit number oda average enna ketanga ipa 2 3 4 nu solirukanga onna enna pannirukku kudada 2 ala divisible agra number 3 ala divisible agra number appdin solli find panna kudada appdi find panninga ungalku wrong ana answer da varu edanalla na 2 ஆல டிவிசிபிள் ஆகற எல்லா நம்பருமே 3 ஆல டிவிசிபிள் ஆகாது 3 ஆல டிவிசிபிள் ஆகற எல்லா நம்பருமே 4 ஆல டிவிசிபிள் ஆகாது ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி டிஃபரண்ட் நம்பர் கொடுத்தா எப்படி இத சிம்பிளிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் கொடுத்தாங்கன்னா அதை எல்லாமே சிங்கிள் நம்பரா கன்வர்ட் பண்ணிருங்க அப்ப அந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிருங்க அப்ப 2 3 4 க்கான எல்சிஎம் என்ன 12 ஓகேவா அப்ப என்ன பண்ணப் போறோம் 12 ஆல டிவிசிபிள் ஆகற 3 டிஜிட் நம்பரோட ஆவரேஜ் கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் 2 3 4 ஆல டிவிசிபிள் ஆகற 3 டிஜிட் நம்பரோட ஆவரேஜா இருக்கும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா 12 ஓட ஃபேக்டர் தான் 2 3 4 12 ஆல டிவிசிபிள் ஆச்சுனா அந்த நம்பர் கண்டிப்பா 2 3 4 ஆல டிவிசிபிள் ஆகும் இதான் இதுக்கான சிம்பிளான கான்செப்ட் ஓகேவா அப்ப 12 ஆல டிவிசிபிள் ஆகற ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிரலாம் ஒரு சில பேருக்கு ஈஸியா வந்து குயிக்கா சொல்லிடுவாங்க ஒரு சில பேருக்கு அது ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாது அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்றேன் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் என்ன 100 ஓகேவா அப்ப 100-ஐ நீங்க என்ன பண்ணிருங்க 12 ஆல டிவிசிபிள் பண்ணி 100 அப்ப 100-ஐ என்ன பண்ணிரலாம் 12 ஆல டிவிசிபிள் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா சோ 12 ஆல டிவிசிபிள் பண்ண எவ்வளவு டைம்ஸ் வரும் 8 டைம்ஸ் என்ன வரும் 96 வரும் அப்ப ரிமைண்டர் என்ன வரும் 4 வரும் ஓகேவா சோ என்ன பண்ணிரணும்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த 12 க்கு இந்த எந்த நம்பரால டிவிசிபிள் பண்றோமோ அதுக்கு இந்த ரிமைண்டர் கூட டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்ப 12 minus 4 என்ன வரும் 8 வரும் அந்த 8-ஐ இந்த 100 கூட ஆட் பண்ணிக்கங்க அதுதான் 12 ஆல டிவிசிபிள் ஆகற ஃபர்ஸ்ட் 3 டிஜிட் நம்பர் ஓகேவா அப்ப என்ன நம்பர் 108 அப்ப அடுத்து +12 +12 தான வரப்போகுது அப்ப சேம் இன்டர்வல் லாஜிக் தான அப்ப डायरेक्टली என்ன பண்ணினா போதும் லாஸ்ட் நம்பர் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டா போதும் லாஸ்ட் நம்பர் என்ன ஃபைண்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் நம்பருக்கு வந்து 1000-ஐ 12 ஆல டிவிசிபிள் பண்ணி பார்க்கணும் லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999 ஆனா நம்ம 999 எடுக்க கூடாது 0 ஆல எண்ட் ஆயிருக்க நம்பரை தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்ப இங்க 12 ஆல டிவிசிபிள் பண்ணி பார்த்தறலாம் சோ 12 ஆல டிவிசிபிள் பண்ணிட்டீங்கன்னா 8 டைம்ஸ் என்ன வரும் 96 வருமா அப்ப ரிமைண்டர் என்ன வரும் 4 வரும் அப்ப 40 ஓகேவா சோ 3 டைம்ஸ் என்ன வரும் 36 வரும் ரிமைண்டர் என்ன வரும் 4 வரும் ஓகேவா சோ இந்த என்ன ரிமைண்டர் வந்ததோ அத डायरेक्टली என்ன பண்ணிருங்க 1000 கூட சப்ராக்ட் பண்ணிருங்க இதே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன பண்ணனும் ரிமைண்டர் என்ன வருதோ அத डायरेक्टली ப்ளஸ் பண்ணிர கூடாது இந்த எந்த நம்பரால டிவிசிபிள் பண்றோமோ அதுக்கும் இந்த ரிமைண்டருக்குள்ள டிஃபரன்ஸ தான் ஆட் பண்ணனும் ஆனா லாஸ்ட்க்கு डायरेक्टली இந்த டிஃபரன்ஸ் என்ன பண்ணிரணும் சப்ராக்ட் பண்ணிரணும் அப்ப 1000 ல இருந்து 4 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 996 அப்ப லாஸ்ட் நம்பர் என்ன 996 இப்போ நம்ம एवरेज கண்டுபிடிச்சலாம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2 தான இந்த 100 ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 1096 ஓகேவா அதுக்கு அப்புறம் இந்த என்ன பண்ணிருங்க இந்த 8 மட்டும் ஆட் பண்ணிருங்க ஓகேவா அப்ப 1104 டிவிசிபிள் பை எவ்வளவு 2 சோ அப்ப 12 டிவிசிபிள் பண்ணா 5 டைம்ஸ் 5 டைம்ஸ் 2 டைம்ஸ் அப்ப 2 3 4 ஆல டிவிசிபிள் ஆகற 3 டிஜிட் நம்பரோட एवरेज என்னன்னு பாத்தீங்கன்னா 552 இதான் இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது சர்க்கெட் வீடியோ நம்பர் 14 இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா தொடர்ச்சியான 7 ஒற்றைப்படை எண்களின் சராசரி 115 அப்படினா இரண்டாவது பெரிய எண்ணை காண்கன்னு சொல்லிருக்காங்க ஓகேவா சோ एवरेज ஆஃப் 7 கான்சிகியூட்டிவ் ஆட் நம்பர் கான்சிகியூட்டிவ்னாவே ஆல்ரெடி நம்ம ஒரு பாயிண்ட் படிச்சோம் एवरेजங்கிறது என்னது மிடில் நம்பர் தொடர்ச்சியான எண்களோட சராசரின்னு வரும்போது இந்த சராசரிங்கிறதா என்னவா இருக்கும் மிடில் நம்பரா இருக்கும் அப்ப ஆல்ரெடி நமக்கு லாஜிக் இப்ப தெரிஞ்சிருச்சு இப்ப தொடர்ச்சியான அந்த ஏழு எண்கள் இதே நம்ம நார்மல் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணிட்டு இருப்போம் எக்ஸ் அடுத்த ஒற்றைப்படை எண் வரும் எக்ஸ் பிளஸ் 2 அடுத்தது எக்ஸ் பிளஸ் 4 உடனே 24 எழுதியிருக்குன்னு சொல்லக்கூடாது கான்சிகியூட்டிவ் நம்பர்ல ஆட் நாள் ஈவன் நாளும் 24 அந்த சீக்வன்ஸ்ல தான் உங்களுக்கு வரும் இப்படி வந்து ஒரு ஏழு எண்களை நம்ம அசியூம் பண்ணி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுவோம் ஆனா அந்த ஷார்ட்கட்ல நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறது இல்ல ஏழு தொடர்ச்சியான எண்கள் தானே அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் 7 பிளேசஸ் கிரியேட் பண்ணிக்கலாம் 4 5 6 7 ஓகேவா இந்த தொடர்ச்சியான ஏழு எண்கள்ல அப்ப சராசரி தான மிடில் நம்பரா இருக்கும் இது மிடில் நம்பர் எத்தனாவது நம்பரா இருக்கும் 4th நம்பர் இதுதான் மிடில் நம்பரா இருக்கும் அப்ப இதோட வேல்யூ தான் என்னன்னா 115 ஓகேவா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க இரண்டாவது பெரிய எண் கேட்டிருக்காங்க இதுதான் பெரிய எண் இதுதான் இரண்டாவது பெரிய எண்
அப்ப இது 115 னா இந்த ஏழு எண்களுமே தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் அப்ப அடுத்த எண் என்னவா இருக்கும் 117 அடுத்த நம்பர் என்னவா இருக்கும் 119 இருக்கும் அப்ப இரண்டாவது பெரிய எண் என்னன்னு கேட்டா 119 தான் உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர் அடுத்து ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 14 ல செகண்ட் क्वेश्चन இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா அடுத்தடுத்த 89 இரட்டைப்படை எண்களின் சராசரி 500 னா அதுல சிறிய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க एवरेज ऑफ 89 கான்சிகுடிவ் ஈவன் நம்பர் வந்து 500 னா அதுல ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இந்த இடத்துல இந்த மாதிரி क्वेश्चन எப்படி நம்ம நார்மலா சால்வ் பண்ணும்போது நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் எதனாலனா x மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா x அடுத்த நம்பர் x+2 அப்படி எடுக்கும்போது 89 நம்பரை நம்ம அஸ்யூம் பண்ணனும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் இந்த ஷார்ட்கட் வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் அதனால இந்த ஷார்ட்கட் மெத்தட் நல்லா தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி क्वेश्चंस உங்களால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிர முடியும் சோ அப்ப இந்த 89 நம்பருமே என்ன நம்பர் அடுத்தடுத்த எண்கள் தானே அப்ப என்ன பண்ணலாம் மிடில் நம்பர் தான एवरेजா இருக்கும் டோட்டல் 89 நம்பர்ஸ் அப்ப முன்னாடி ஒரு 44 நம்பர் எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு 44 நம்பர் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு டோட்டல் எவ்வளவு நம்பர் ஆயிருச்சு 88 நம்பர் ஆயிருச்சா அப்ப எந்த நம்பர் மிடில் நம்பரா இருக்கும் 45th நம்பர் தான் மிடில் நம்பரா இருக்கும் ஓகேவா அப்பதான் டோட்டலா எவ்வளவு நம்பர் வரும் 89 நம்பர் வரும் 44 + 44 88 + 1 சேர்த்தீங்கன்னா 89 நம்பர் வரும் அப்ப இந்த 45th நம்பரோட வேல்யூ தான் என்னது 500 அதான் அந்த एवरेज ஓகேவா அப்ப இதா 500 நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர் தான கேட்டிருக்காங்க சோ ஸ்மாலஸ்ட் நம்பர்னா அப்ப இந்த 45th ஓட வேல்யூ 500 னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு நம்பர் இருக்கு 44 நம்பர் இருக்கு இதே ஈவன் நம்பர்னா எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் டிஃபரன்ஸ் வந்து 2 வரும் ஓகேவா அப்ப 500 - 44 நம்பர் இருக்கு ஒவ்வொரு நம்பருக்கு டிஃபரன்ஸ் 2 வரும் அதனால இன்டு 2 அப்ப 500 - 88 88 இதிலிருந்து என்ன பண்ணா போதும் சப்ராக்ட் பண்ணீங்கனா போதும் அப்ப ஆன்சர் என்ன ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னது 412 தான் கரெக்ட்டான ஆன்சர் இதே क्वेश्चनல லார்ஜஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டா என்ன பண்ணலாம் இதுக்கு அப்புறம் எவ்வளவு நம்பர் இருக்கு 44 நம்பர் இருக்கு அப்ப ஒவ்வொரு நம்பருக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் 2 வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் அப்ப 44 * 2 பண்ணா போதும் ஓகேவா அப்ப 88 அப்ப 500 இங்க மைனஸ் பல என்ன பண்ணா போதும் பிளஸ் பண்ணா போதும் அப்ப 500 + 88 588 தான் லார்ஜஸ்ட் நம்பர் ஓகேவா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துச்சனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிரலாம் அடுத்து நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 15 இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா தொடர்ச்சியான இந்த இரட்டைப்படை எண்களின் சராசரி x மேலும் அடுத்த 8 இரட்டைப்படை எண்களையும் சேர்க்கப்பட்டால் அந்த அனைத்து எண்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் 5 கான்சிகுடிவ் ஈவன் நம்பர் இருக்கு அதோட एवरेज x னு கால்குலேட் பண்ணிருக்காங்க இப்போ என்ன பண்றாங்க அடுத்து நெக்ஸ்ட் இனி ஒரு அதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு 8 ஈவன் நம்பரை வந்து இன்குளூட் பண்றாங்க இன்குளூட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எல்லா நம்பரோட एवरेज என்னவா இருக்கும் அப்படினு சொல்லி தான் இந்த ப்ராப்ளம்ஸ்ல கேட்டிருக்காங்க ஓகேவா அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 5 நம்பர் தான சொன்னாங்க சோ அதனால என்ன பண்ணிரலாம் அந்த 5 மே தொடர்ச்சியான எண்கள் கான்சிகுடிவ் நம்பர் அப்படினாவே एवरेजனா என்ன இருக்கும் மிடில் நம்பரா தான இருக்கும் அப்ப இந்த 5 ல எது மிடில் நம்பர் இந்த 3rd நம்பர் தான் மிடில் நம்பரா இருக்கும் அப்ப இதோட வேல்யூ தான் என்னது x இதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 8 நம்பர் ஆட் பண்றாங்க ஓகேவா அப்ப ஒரு 8 blanks போட்டுக்கலாம் 1 2 3 4 5 6 7 8 சைடு போட்டுக்கலாம் இப்போ நமக்கு டோட்டலா எவ்வளவு நம்பர் ஆயிருக்கும் ஆல்ரெடி ஒரு 5 நம்பர் இருந்தது இப்போ ஒரு எவ்வளவு நம்பர் ஆயிருச்சு 8 நம்பர் ஆயிருச்சு இப்போ டோட்டல் 13 நம்பர் இருக்கும் அப்ப 13ல எது மிடில் நம்பரோ அதுதானே एवरेजா இருக்கும் ஏன்னா 13 நம்பருமே தொடர்ச்சியான எண்கள் தான் கான்சிகுடிவ் நம்பர் தான் அப்ப இந்த 13ல எத்தனை நம்பர் வந்து மிடில் நம்பரா இருக்கும் உங்களுக்கு 7th நம்பர் தான் மிடில் நம்பரா இருக்கும் சோ 2 4 6 7 இந்த நம்பர் தான் உங்களுக்கு என்னவா இருக்கும் மிடில் நம்பரா இருக்கும் அப்ப இதுதான் என்னது एवरेज அதானே கேட்டிருக்காங்க எல்லா எண்களோட एवरेज அப்ப இந்த நம்பரோட வேல்யூ தான் एवरेजா இருக்கும் அப்ப இது x னா இந்த எல்லா நம்பருமே தொடர்ச்சியான என்னது இரட்டைப்படை எண்கள் அப்ப +2 +2 தான் நம்பர் அப்ப இது x +2 ஆ இருக்கும் இது x +4 ஆ இருக்கும் இது x +6 ஆ இருக்கும் அப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும் x +8 ஆ இருக்கும் அப்ப இதுக்கான ஆன்சர் x அடுத்து நம்ம பார்க்க போறது ஷார்ட்கட் வீடியோ நம்பர் 16 இந்த क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வகுப்பில் உள்ள மொத்த மாணவ மாணவிகளின் சராசரி 15.8 டோட்டல் பாய்ஸ் गर्ल्स ஓட एवरेज பார்த்தோம்னா 15.8 பாய்ஸ் ஓட एवरेज மட்டும் பார்த்தோம்னா 16.4 गर्ल्स ஓட एवरेज மட்டும் பாத்தீங்கன்னா 15.4 அப்படினா அந்த கிளாஸ்ல இருக்க பாய்ஸ் गर्ल्स குள்ள ரேஷியோ என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த டைப் ஆஃப் क्वेश्चनை நம்ம एवरेजங்கற மெத்தட் நம்ம சால்வ் பண்றத விட அலிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் क्वेश्चनல நமக்கு எந்த டேட்டாவும் நமக்கு डायरेक्टली தெரியாது சோ அத நம்ம அலிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிர முடியும் எப்ப இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா பாய்ஸ் गर्ल्स அவங்க டோட்டல் एवरेज தெரியுமா பாய்ஸ் ஓடது தெரியும் गर्ल्स ஓடது தெரியும் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஏங்கற ஒரு டேட்டா இருக்கு அதே மாதிரி பீங்கற ஒரு டேட்டா இருக்கு இந்த ரெண்டு டேட்டாவோட டோட்டல் கம்பைன் பண்ண एवरेज நமக்கு தெரியும் அது சீன் வெச்சுக்கலாம் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மட்டும் இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு செப்பரேட் டேட்டா அதோட டுகெதரோட एवरेज அப்படி இருந்துச்சுனாவே இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம்
So, how do you solve this? This is a direct difference. So, B and C subtract B minus A. If C and A subtract C minus A. Okay, wow. Direct subtract A. இங்க கிடைக்கிறது வந்து இந்த ஏவோட பார்ட்ஸ் இங்க கிடைக்கிறது வந்து இந்த பியோட பார்ட்ஸ் அப்படிங்கறது நமக்கு வந்து ஆன்சரா கிடைக்கும் அப்ப நம்ம डायरेक्टली அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிரலாமா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி क्वेश्चंस வந்து எஸ்எஸ்சி ரயில்வே டிஎன்பிஎஸ்ல ஃப்ரீக்வெண்டா கேக்குற சம்ஸ் ஓகேவா அது இந்த ரயில்வே எக்ஸாம் எழுதுறவங்க இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस நல்லா பிராக்டீஸ் பண்ணிக்கங்க கம்பல்சரி இந்த டைப் ஆஃப் क्वेश्चंस வந்து உங்களுக்கு கேக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லயே கேட்டிருக்காங்க அந்த क्वेश्चन அடுத்ததா நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேவா இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம் பாய்ஸ் எடுத்துக்கலாம் அடுத்து गर्ल्स எடுத்துக்கலாம் பாய்ஸோட एवरेज ஏஜ் என்ன 16.4 गर्ल्सோட என்ன 15.8 இப்ப பாய்ஸ் गर्ल्सோட டோட்டல் एवरेज என்னன்னு பாத்தீங்கன்னா 15.8 சரிங்க गर्ल्स ஓடது வந்து 15.4 சோ அப்ப என்ன பண்ணிரலாம் डायरेक्टली சப்ராக்ட் பண்ணிரலாமா சோ அப்ப 15.4 ல இருந்து 15.8 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் 0.4 -0.4 வரும் நமக்கு அது தேவை நமக்கு டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்து எழுதினீங்கனா போதும் 16.4 ல இருந்து 15.8 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 0.6 ஓகேவா அப்ப இது ரெண்டுமே டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு அப்ப அந்த டெசிமல் ரிமூவ் பண்ண என்ன பண்ணா போதும் இன்டு 10 பண்ணா போதும் இன்டு 10 பண்ணீங்கன்னா என்ன வரும் 4:6 னு வரும் அப்படினா அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா 2:3 னு வரும் அப்ப அந்த கிளாஸ் இருக்க பாய்ஸ் அண்ட் गर्ल्स ஓட ரேஷியோ என்னன்னு பாத்தீங்கன்னா 2:3 தட் மீன்ஸ் அந்த கிளாஸ்ல 2 பார்ட்ஸ் ஆ பாய்ஸ் இருக்காங்க 3 பார்ட்ஸ் என்ன இருக்காங்க गर्ल्स இருக்காங்க இவ்வளவுதான் இதற்கான ஈஸியான ஷார்ட்கட் மெத்தட் ஓகேவா சோ இந்த மெத்தட்ல போட்டீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிரும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்ட क्वेश्चन தான் சோ இந்த क्वेश्चन ஆல்ரெடி प्रीवियस இயர்ல உங்களுக்கு கேட்டிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற ஊழியர்களின் சராசரி சம்பளம் 1200 னு சொல்லிருக்காங்க அதுல அதிகாரிகளின் சம்பளம் வந்து 4600 அதிகாரிகள் அல்லாதவங்களின் சம்பளம் வந்து 1100 இப்ப அதிகாரிகள் எண்ணிக்கை 15 னா அப்ப அதிகாரி அல்லாதவங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஆபீசர் தெரியும் நெக்ஸ்ட் நான் ஆபீசர் சோ இந்த இடத்துல நான் ஆபீசர் இந்த இடத்துல ஆபீசர் தான் எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க 15 சொல்லிருக்காங்க அப்ப நான் ஆபீசர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க அப்படினா இது எவ்வளவு பார்ட்ஸ் னு தெரிஞ்சா போதும்ல ஏனா இந்த பார்ட்ஸ் தான் 15 னா இந்த பார்ட்ஸ் எவ்வளவுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஏனா ஆல்ரெடி நமக்கு பாய்ஸ் அண்ட் गर्ल्स இந்த பார்ட்ஸ் நமக்கு தெரியும் அதே மெத்தட தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம் பார்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அந்த பார்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா அந்த பார்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிரலாம் இங்க 15 னா இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஈஸியா நம்மளால டிரைவ் பண்ணிர முடியும் அப்ப ஆபீசரோட एवरेज சாலரி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 4600 நான் ஆபீசர் எவ்வளவு 1100 ஓவரால் இவங்களோட இந்த எம்ப்ளாயோட சாலரி என்ன 1200 அப்ப डायरेक्टली என்ன பண்ணிரலாம் சப்ராக்ட் பண்ணிரலாம் 1200 ல இருந்து 1100 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 100 அடுத்து இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுங்க சோ 340 சோ இந்த ஜீரோவை கட் பண்ணிட்டீங்கன்னா ரேஷியோ என்ன வரும் 1:34 அப்படினா தட் மீன்ஸ் அந்த ஆபீஸ்ல ஆபீசர் எவ்வளவு பார்ட்ஸ் இருக்காங்க ஒரு பார்ட் இருக்காங்க நான் ஆபீசர் எவ்வளவு இருக்காங்க 34 பார்ட்ஸ் இருக்காங்க அப்ப ஒரு பார்ட் தான் எவ்வளவு 1 பார்ட் தான் 15 அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் 34 பார்ட்ஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கனா போதும் ஓகேவா அப்ப என்ன பண்ணிரலாம் डायरेक्टली இன்டு 15 போட்டா போதுமா அப்ப இன்டு 15 போட்டீங்கனா 340 170 ஓகேவா அப்ப இந்த இடத்துல 510 தான் टोटल नंबर ऑफ नॉन ऑफिसर इन द ऑफिस ओकेवा सो இவ்ளோதா இந்த சம் இதே இந்த क्वेश्चन எடுத்துக்கலாம் இந்த क्वेश्चनல வந்துட்டு பாய்ஸ் வந்து 20 அப்ப गर्ल्स எவ்வளவுன்னு கேட்டா அப்ப 2 பார்ட்ஸ் தான 20 அப்ப 3 பார்ட்ஸ் என்ன வரும் 30 இந்த மாதிரி நம்ம அந்த கவுண்ட் கொடுத்து கேட்டாலும் நம்ம சால்வ் பண்ணலாம் அதே வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்காங்க அப்படினு கேட்டாலும் இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இந்த அலிகேஷன் மெத்தட் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க பார்க்கணும் இங்க ஒரு செப்பரேட் டேட்டா இங்க ஒரு செப்பரேட் டேட்டா அதோட டுகெதர் டேட்டா இந்த அலிகேஷன் மெத்தட் எந்தெந்த சம்ல எல்லாம் யூஸ் பண்ணலாம்னா एवरेजல யூஸ் பண்ணலாம் प्रॉफिट அண்ட் லாஸ்ல யூஸ் பண்ணலாம் சிம்பிள் காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட்ல யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு சில பர்టిక్యులர் சம்ல தான் யூஸ் பண்ண முடியும் எல்லா சம்லயும் நம்ம வந்து डायरेक्टली இந்த மெத்தட அப்ளை பண்ண முடியாது ஓகேவா சோ இவ்ளோதான் இந்த एवरेज டாபிக்ல இருக்கிற ஷார்ட்கட் மெத்தட் பேலன்ஸ் ஷார்ட்கட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம் थैंक यू